மேற்குலக நாடுகளின் ஒட்டுமொத்த மிரட்டல்களுக்கும் இடையே உக்ரைன் மீது இரண்டாவது நாளாக தாக்குதலை தொடர்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். யாருக்கும் அஞ்சாத அவரது இந்த செயலுக்கு என்ன காரணம்? இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 1991 சோவியத் ரஷ்யாவில் இருந்து பிரிந்த பல நாடுகள் நேட்டோவில் இணைந்தாலும் உக்ரைன் உடனடியாக இணையவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் ரஷ்யாவுடனான இணக்கமான போக்கை தொடர்ந்தது. மொழி கலாச்சார அடிப்படையில் பெருமளவில் ஒத்துப்போன உக்ரைனை ரஷ்யாவும் அரவணைப்புடன் நடத்தியது. இவையெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த உக்ரைன் அதிபர் விக்டர் யனுகோவிச் கடந்த 2014 பதவியில் இருந்தவரை நீடித்தது. ரஷ்யாவின் கைப்பாவையாக செயல்படுவதாக கூறி அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். மேற்குலக நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்று உக்ரைன் மக்கள் விரும்பினர். ஆனால் ரஷ்யாவை ஒட்டியுள்ள கிழக்கு உக்ரைனில் ஒரு பிரிவினர் ரஷ்யாவுடன் இணைய விரும்பி போராட்டங்களை தொடங்கினர். இதனை பயன்படுத்தி கொண்ட ரஷ்யா கிழக்கு உக்ரைனில் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு தர தொடங்கியது. மேலும் உக்ரைனுக்குள் புகுந்து கிரீமியாவை கைப்பற்றியது. இந்நிலையில் உக்ரைன் அதிபராக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பதவியேற்ற பின் நேட்டோவில் இணைவதற்கான நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கின. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பொறுப்பேற்றதும் இந்த வேலைகள் வேகம் எடுத்தன. நேட்டோவில் உக்ரைன் இணைந்தால் அது ரஷ்யாவுக்கு நேரடி அச்சுறுத்தல் என்பதால் அதிபர் புதின் உடனடி எதிர்வினையாக உக்ரைன் எல்லையில் 100,000 இராணுவ வீரர்களை களம் இறக்கினார். இதையடுத்து கடந்த நவம்பர் மாதம் முதல் உலகின் பேசுபொருளாக மாறியது உக்ரைன். ரஷ்யா அத்துமீறி தாக்குதல் நடத்த முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் குற்றம் சாட்டின. படைகள் திரும்ப பெறப்பட வேண்டுமென்று குரல் எழுப்பின. உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படைக்கு அமெரிக்க இராணுவம் அனுப்பி வைக்கப்பட்டது. ரஷ்யா பேரழிவை சந்திக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் ஊடுருவல் எண்ணம் இல்லை என்று விளக்கமளித்த ரஷ்யா மறுபுறம் எல்லைகளில் இராணுவ பயிற்சிகளை நடத்த பதற்றம் ஆரம்பமானது. இருதரப்பிலும் வார்த்தை போர் தொடங்கிய நிலையில் சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கக்கூடாது, நேட்டோ படைகள் கிழக்கு பகுதியில் விரிவாக்கம் செய்யப்படக்கூடாது என்பது மட்டுமே ரஷ்யாவின் ஒரே கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அதனை மேற்குலக நாடுகள் ஏற்க மறுத்தன. யாரை உறுப்பினராக சேர்ப்பதென்ற நேட்டோவின் கொள்கைகளில் ரஷ்யா தலையிடக்கூடாது என்றன. உச்சகட்ட முயற்சியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிலும் முடிவு காணப்படவில்லை. ரஷ்யாவின் பாதுகாப்பு கவலைகளை மேற்குலக நாடுகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மறுப்பதாக புதின் குற்றம் சாட்டினார். உக்ரைனை நேட்டோவில் இணைப்பதென்பது ரஷ்யாவை போருக்கு அழைப்பதாகத்தான் அர்த்தம் என்று உறுதிபட கூறிய அவர், இந்த விவகாரம் அமைதியாக முடியாது என்றும் குறிப்பிட்டார். இதனை ரஷ்யாவை பரம எதிரியாக கருதும் மேற்குலக நாடுகள் அலட்சியமாக கருதினாலும் உக்ரைன் அதிபராவது கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் ஆதரவு இருக்கிறது என்ற தைரியத்தில் ரஷ்யாவை சீண்டும் வகையிலேயே பேசி வந்தார். அதன் எதிரொலியாக உக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த இரு நகரங்களை தனி குடியரசாக அங்கீகரித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இதையடுத்து ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தது அமெரிக்கா. பதிலடியாக படைகளை வெளியே பயன்படுத்த கடந்த 23 நாடாளுமன்ற ஒப்புதலை பெற்ற புதின் மறுநாளை அதிரடியாக உக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கினார். அதுவரை ரஷ்யாவின் தாக்குதல் தேதி குறித்து அவ்வப்போது யூகங்களை வெளியிட்டு வந்த மேற்குலக நாடுகள் முன்னறிவிப்பின்றி நடத்தப்பட்ட உண்மையான தாக்குதலால் அதிர்ந்தன. ஐநாவின் கண்டனம், அடுத்தடுத்த பொருளாதார தடை அறிவிப்புகள் என்ற எந்த அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இது போர் அல்ல என்றும் இராணுவ நடவடிக்கை மட்டுமே என்றும் விளக்கமளித்தார். தற்போது செர்னோபில் வரை கைப்பற்றியுள்ள ரஷ்ய இராணுவம் அங்கிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் கீவுக்குள் எந்நேரமும் நுழைந்துவிடும் என்று
எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்குலக நாடுகளின் பேச்சை நம்பிய உக்ரைன் அவற்றின் இராணுவ உதவி கிடைக்காமல் நற்றாற்றில் தவித்து வருகின்றது. ஏனென்றால் ரஷ்யாவுடன் ஒப்பிடுகையில் உக்ரைன் மிக பலம் குறைந்த நாடாகும். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தாக்குதலை நேற்று தொடங்கியது. இந்த போர் இன்றும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிடம் இருக்கக்கூடிய இராணுவ பலம் தொடர்பான ஒரு ஒப்பீட்டை இப்போது பார்க்கலாம். ரஷ்யா விஸ் உக்ரைன் பரப்பளவு என்று பார்க்கும்போது ரஷ்யா 17.13 சதுர கிலோமீட்டரை கொண்டது. அதை உக்ரைன் பார்க்கும்போது 0.6 மில்லி கிலோமீட்டர் தான் கொண்டது. அதே நேரத்தில் இராணுவ வீரர்கள் பலம் இதை பார்க்கும்போது ரஷ்யா தன்னிடம் 8.50 லட்சம் இராணுவ வீரர்களை வைத்துள்ளது. ஆனால் உக்ரைனோ 2.50 லட்சம் இராணுவ வீரர்களை மட்டுமே கொண்டிருக்கின்றது. இப்படி பார்க்கும்போது வாகனங்கள், அதாவது இந்த போருக்கு பயன்படக்கூடிய பீரங்கிகள், அதே போன்று மற்ற வாகனங்களை கணக்கு பார்க்கும்போது இராணுவம் சார்பாக 30,000 பீரங்கிகள் ரஷ்யா வசம் உள்ளன, 12,000 பீரங்கிகள் மட்டுமே உக்ரைன் வசம் உள்ளன. அதேபோன்று பீரங்கிகள் இந்த கணக்கை எடுக்கும்போது ரஷ்யா வசம் 12,500, உக்ரைன் வசம் வெறும் 2,600 மட்டுமே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதேபோன்று ஆர்டில்லரி துப்பாக்கிகள் இவை 14,000 அளவில் ரஷ்யாவிடம் உள்ளது, வெறும் 3,000 மட்டுமே உக்ரைனிடம் உள்ளது. போர்க்கப்பல்கள், போர்க்கப்பல்கள் என்பது பொறுத்தவரை ஒரு நாட்டினுடைய எல்லையை மூடுவதற்கு ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது போர்க்கப்பல்கள் ரஷ்யாவிடம் 600, உக்ரைனிடம் வெறும் 38 மட்டுமே இருக்கின்றன. அதேபோன்றுதான் நீர்மூழ்கி கப்பல்கள். நீர்மூழ்கி கப்பல்களை பார்க்கும்போது ரஷ்யாவிடம் 70, உக்ரைனிடம் நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லாத ஒரு நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது. இதனால் உதவி இல்லாமல் திணறி வரும் உக்ரைன் அதிபர் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை எதிர்க்க அஞ்சுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை மட்டுமே அடுத்தடுத்து அறிவித்து வருகின்றன மேற்குலக நாடுகள். ஆனால் ஏராளமான இயற்கை எரிவாயு, எண்ணெய் வளம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டுள்ள ரஷ்யாவை இது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனும் பொருளாதார தடைகளால் ரஷ்யாவும் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை என்பது மட்டும் உறுதி. ரஷ்யாவில் இருந்து வரும் குழாய் இயற்கை எரிவாயுவை நம்பியுள்ள ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு வளரும் நாடுகளும் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் ரஷ்யா மீது இராணுவ தாக்குதல் நடத்த மற்ற நாடுகள் அஞ்சுகின்றன. ஏனென்றால் உக்ரைன் மீதான ஒரு நாள் போரிலேயே சர்வதேச அளவில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை 91 அமெரிக்க டாலரில் இருந்து 107 டாலராக உயர்ந்துள்ளது. போர் நீடித்தால் இது 150 டாலருக்கு மேல் உயரும் என்றும் கூறப்படுகின்றது. இதனால் பெட்ரோல், டீசல், எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயரும். இந்தியாவை பொறுத்தவரை உக்ரைனில் மருத்துவம் படிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது. எரிவாயு விலை உயர்வு மட்டுமல்ல, சூரியகாந்தி எண்ணெயை உக்ரைனில் இருந்துதான் 70% இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றது இந்தியா. 20% ரஷ்யாவிடம் இருந்து பெறப்படுகின்றது. இராணுவ தளவாடங்களும் ரஷ்யாவில் இருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன. இதனால் இந்தியாவிற்கு பல வகையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதுடன் கடும் பொருளாதார நெருக்கடியையும் எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் கொரோனா பொருளாதார பாதிப்பில் இருந்து இன்னும் மீளாத நிலையில் தற்போதைய போர் எழவே முடியாத நிலையை உருவாக்கிவிடும் என்று பல்வேறு நாடுகள் அஞ்சுகின்றன. அதனால்தான் போர் நிறுத்தப்பட வேண்டும், இணக்கமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று கெஞ்சுகின்றனர். ஆனால் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளும், ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா, பெலாரஸ், பிரேசில், வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளும் தோள்தட்டி நிற்கின்றன. அதே நேரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் போரை நிறுத்த வலியுறுத்தியுள்ள ஐநா உக்ரைன் அகதிகளை காக்க 20 மில்லியன் டாலரை ஒதுக்கீடு செய்துள்ளது. அதே நேரத்தில் நேட்டோவில் இணையக்கூடாது என்ற கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டதால் உக்ரைனை ரஷ்யாவுடன் இணைப்பது மட்டுமே ஒரே தீர்வு என்ற நிலைப்பாட்டில் எவர் சொல்லையும் கேட்காமல் தாக்குதலை தொடர்கிறார்
அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது என்பதில் எந்த சமரசமும் கிடையாது என்பதில் உறுதி காட்டும் அவர், உக்ரைனை முழுமையாக கைப்பற்றும் வரை போரை நிறுத்துவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. அதே நேரத்தில் இது ரஷ்யா அமெரிக்கா இடையிலான பனிப்போரின் தொடர்ச்சியை என்ற கோணத்திலும் பார்க்கப்படுகின்றது. எப்படியோ இரு வல்லரசுகளின் ஆதிக்க மனோபாவத்தில் மாட்டியிருப்பது உக்ரைன் மட்டுமல்ல, உலக நாடுகளும் தான் என்பதே இந்த போரின் மிகப்பெரிய சோகமாக இருக்கிறது.